பிரேஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 118:6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறது படியினால நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். ஒருவேளை உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பி வராங்களா? ஹல்லேலூயா, பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் உங்கள் பட்சம் தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம் பட்சம் தேவனுடைய பிள்ளைகள் பட்சத்தில் அவர் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எந்த கிரியைகளும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, மிகவும் அவர் உறுதியாய் சொல்கிறார், நான் பயப்பட தேவையில்லை, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா என் அப்பா என் பட்சத்தில் இருக்கிறார். அப்படின்னா என் சப்போர்ட்டு, என் பக்கத்தில் அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, மகளே, நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு எதிராய் மனிதன் எப்படி எழும்பி வர முடியும், மனிதன் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக எந்த பிரச்சனையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருக்கள் ஒருவேளை எழும்பி வரலாம். ஹல்லேலூயா. மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வரலாம், அவமதிக்கலாம், நிந்திக்கலாம், ஆனால் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன் பக்கத்தில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது, பெரியவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய அனுபவத்திலிருந்து ஹல்லேலூயா அழகாக எழுதுகிறார். அவரை தொடர்ந்து அநேக சத்துருக்கள், ஹல்லேலூயா, அவனுக்கு எதிராய் ராஜா சவுல் ராஜா எதிர்த்து வந்தார். ஆனாலும் ஹல்லேலூயா, யாருடைய கரத்திலும், எந்த மனுஷன் கரத்திலும் தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. அதே போல உங்களையும் கர்த்தர் யாருடைய கரத்திலும், எந்த மனிதர்களுடைய கரத்திலும், எந்த தீய சக்திகளுடைய கரத்திலும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்காக வழக்காடுவார். உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவார், உங்கள் குடும்பத்தை கண்ணோக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.